ഓം ശ്രീം തത്പുരുഷ ജപത്മകെ വഗ്രതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രസോദയാ ഓം ആദിത്യയഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കുര സനിയപ്യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപു വണക്കം. 13/3/2019 விளம்பி வருடம் மாசி மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய தேதி சஷ்டி அதிகாலை 1:46 பின்பு சப்தமி. நட்சத்திரம் கிருத்திகை. அதிகாலை 2:03 பின்பு ரோகிணி. நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 3:00 to 4:00 வரை. ராகுகாலம் மதியம் 12:00 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9 வரை. குளிகை காலம் காலை 10:30 to 12:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் விஷாகம் அனுசம். சுப முகூர்த்த நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 4, விதி எண் 1. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். ஏற்றத்தாழ்வுகளை யதார்த்தமாக எதிர்கொள்ள தெரிந்த மேஷராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு முயற்சியில் வெற்றியும் பயிற்சியில் பலனும் கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் பூமிகாரகன் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பூமி தொழிலில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கும். பூமி விற்பனையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட தடை தாமதங்கள் அல்லது சுணக்கமான சூழ்நிலைகள் விலகி இணக்கமான சந்தர்ப்பங்கள் இன்றைய அமையாத வகையில் அமையும். எல்லாவற்றுக்கும் மேலாக கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்புகள். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 10ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அண்ணன் தம்பி உறவுகளை அரவணைத்து செல்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காளி துர்கா தேவி. அதிர்ஷ்டையன் 9. அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JS. எந்த நிலையிலும் தன் நிலை மாறாத ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கோரிக்கைகள் யாவும் குறைவில்லாமல் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால அற்புதமான சிறப்பு. அச்சமில்லாத நன்மைகளை அச்சமில்லாத உச்சங்களை இன்றைய நாளில் ரசிக்க முடியும். எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு மின்னக்கூடிய வாய்ப்புகள் முன்னுக்கு வரும். கிணத்துக்குள் இருக்கிற தவளையாக இருந்தால் கூட வெளியில் தெரியக்கூட அற்புதமான ஒரு சூழ்நிலைகள் நிச்சயமாகவே அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 9ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் கடமை தவறாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திதி தேவதை. அதிர்ஷ்டையன் 3. அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HY. மற்றவர்களின் தேவையை உணர்ந்து செயல்பட தெரிந்த மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு காரிய வெற்றியும் கை நிறைய பலனும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பல்வேறு வகையில் லாபங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுக்கு உடல் ரீதியான வகையில் சேமங்கள் மிகுதியாகும். மாணவர்களுக்கு கல்வியில் மரியாதையும் பிடிப்பும் ஏற்படும். மீனவர்களுக்கு கடலில் வருமானம் அதிகரிக்கும். தோல் சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்கள் அதாவது ஏற்றுமதி துறையில் உள்ளவர்களுக்கும் சாதாரண பால் வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் பண வரவு அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால இதய சுமையை இறக்கி வைக்க இறைவனின் திருநாமத்தை சொல்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வம்சகுல தேவதை. அதிர்ஷ்டையன் 2. அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NV. இதமாகவும் பதமாகவும் பேச தெரிந்த கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாடிக்கையான வாழ்க்கையில் வளர்ச்சி பெருகக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திர பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அச்சமில்லாத மேன்மைகளை அனைத்து வகையிலும் நிச்சயமாக சந்திக்க முடியும். தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் கல்லூரி ஆசிரியராக இருந்தாலும் அல்லது ஆடிட்டராக இருந்தாலும் அல்லது டிரைவிங் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவராக இருந்தாலும்
இருந்தாலும், போக்குவரத்து துறையில் உள்ளவராக இருந்தாலும், மின்சாரத் துறையில் உள்ளவராக இருந்தாலும், அனைவருமே அனைத்து வகையிலும் நினைத்த லாபத்தை சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ வைபரீத சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால விரதம் இருப்பதை விட விபரமாகவும் இருப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அதிர்ஷ்ட தேவதை. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யு ஒய். அயராத உழைப்பும் தளராத தன்னம்பிக்கையும் இயல்பாக அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இன்னல் இல்லாத நன்மைகள் கிடைக்கக்கூடிய இனிமையான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. சாதாரண காரியங்களை கூட அசாதாரணமாக செய்து முடித்து மிகப்பெரிய வெற்றிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு உத்தியோகம் அமையும். ஏற்கனவே அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணி உயர்வு கிடைக்கும். உயர் அதிகாரிகளுடைய பாராட்டும் இன்றைய நாளில் அமையும். திடீர் அரசு பணி அல்லது திடீர் அரசியல் பிரவேசம் உருவாகக்கூடிய சூழ்நிலை இன்றைய நாளில் அதிகரிக்கும். அந்த மாதிரியான அரசியலில் மிகப்பெரிய அச்சாரத்தை தொடக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அஸ்ட்ரோ வைபரீத சாஸ்திரப்படி ஆறாம் இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால அகிம்சா வழியில் செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அழகுநாச்சி அம்மன். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே. உத்தியோகத்தையும் குடும்பத்தையும் உண்மையாக நேசிக்க தெரிந்த கன்னிராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எறும்பு போல செயல்பட்டு ஏற்றம் காணக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். பாக்கியஸ்தானத்தில் உப ஜெய லாபஸ்தானாதிபதி சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால தொழில்துறையை பொறுத்தளவுக்கு எழில் கொஞ்சம் ஏற்றங்களை சந்திக்க முடியும். புதிய தொழில் அல்லது புதிய முதலீடுகள் செய்யக்கூடிய அமைப்பில் உள்ளவர்களுக்கு இன்றைய நாளில் அரிய வாய்ப்புகளும் பெரிய வெற்றிகளும் நிச்சயமாகவே அமையும். அஸ்ட்ரோ வைபரீத சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால மனசாட்சியை மதித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பார்த்தசாரதி பெருமாள். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச்இ. பொறுப்பு பதவியும் சிறப்பு தகுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு காரசார விவாதத்தால் கட்டாய வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தால் கூட அந்த சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அச்சமில்லாத வகையில் அனைத்து வேலைகளையும் கவனிக்கலாம். சந்திர பகவான் ஒருவர் மட்டுமல்லங்க, ஜென்ம ராசி அதிபதி சுக்கர பகவான் மகர ராசியில் இருக்கிறதுனால மகர சுக்கரனுக்கு நிகர சுக்கரன் இல்லை அப்படிங்கிற பழமொழி இருக்குது. தனஸ்தானத்தில் தனகாரகன் குரு பகவான் அமர்ந்திருக்கிறது அற்புதமான சிறப்பு. சப்தமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறது அதைவிட சிறப்பு. பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறது சிறப்புக்கு மேலே சிறப்பு. இந்த மாதிரியான சிறப்புகள் இருக்கிறதுனால சந்திராஷ்டிரமம் பாதிக்கிறது இல்லை அப்படிங்கிறதுல உறுதியோடு எடுத்துக்கலாம். அஸ்ட்ரோ வைபரீத சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால வாதத்தையும் பாவத்தையும் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கைலாசநாத பெருமாள். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TN. கட்டிடத்துறையில் சட்டென உயரக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எடுத்த முயற்சியில் தொடுத்த வெற்றியை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் குரு பகவானும் சப்தமஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி சந்திர பகவான் உச்சம் பெற்றும் இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் லாபங்கள் அதிகரிக்கும். இடம் வாங்கி விற்பனை செய்கிற வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லதொரு வருமானங்களையும் வெகுமானங்களையும் சந்திக்க முடியும். கட்டிடத் தொழிலில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கு வருமானங்களும் வெகுமானங்களும் மிகுதியாகும். செங்கல் சூளை ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு லாபங்களும் க்ஷேமங்களும் மிகுதியாகும். அஸ்ட்ரோ வைபரீத சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆண்டியாக இருந்தாலும் ஆண்டவராகவே இருந்தாலும் அன்பை பகிர்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அர்த்தநாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GU.
வழிகாட்டியாய் திகழ்வதில் வல்லவராக திகழக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கொடுத்து மகிழவும் கோபுரமாய் உயரவும் வாய்ப்புகள் அமையக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானாதிபதி சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறது. அற்புதமான சிறப்பு. அனைத்து வகையிலும் நினைத்த வருமானத்தை நிச்சயமாக அடைய முடியும். நினைத்த காரியங்களில் தொழுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உறவு வகையில் மரபமீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆத்திரத்தை கட்டுப்படுத்தி சரித்திரத்தை தொட்டு பார்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆனந்த பெருமாள். அதிர்ஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TR. தீர்க்கமான சிந்தனையும் தெளிவான உறுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மதி யூகத்தால் மாற்றம் கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி சந்திர பகவான் அமர்ந்து அதுவும் உச்சம் பெற்றிருக்கிறதுனால அற்புதமான சிறப்பு. பெண்களுக்கு மனோதைரியம் அதிகரிக்கும். பெண்கள் சார்ந்த தொழில்துறையில் வருமானங்களும் வெகுமானங்களும் மிகுதியாகும். பெட்ரோல், ஆயில், பூமிக்கிடையில் விளையக்கூடிய தானியங்கள் இந்த மாதிரியான பொருட்களை வியாபாரம் செய்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வெகுமானங்கள் அதிகரிக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால திரைகடல் ஓடி திரவியம் தேட முயற்சிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பால் முனீஸ்வரர். அதிர்ஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் சென் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QM. புயல் வேகமும் செயல் வேகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மழலை செல்வம் கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி புதன் பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். ஏற்கனவே திருமணமான தம்பதிகளுக்கு, நீண்ட நாள் புத்தரப்பேறு இல்லாதவர்களுக்கு இன்றைய நாளில் புத்தரப்பேறு உருவாகக்கூடிய சாதகமான சந்தர்ப்ப சூழ்நிலை பாதகம் இல்லாமல் அமையும். எவ்வளவோ வேண்டிக்கிட்டோம், எவ்வளவோ பிரார்த்தனை செஞ்சோம், நம்ம வேண்டுதல் பலிக்கலையே அப்படின்னு கவலைப்பட்ட மக்களுக்கு, கவலைப்பட்ட உள்ளங்களுக்கு இன்றைய நாளில் கணிசமான தெய்வ அருள் நிச்சயமாக கிடைக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால காவலுக்கு வேலுண்டு ஆடலுக்கு மயிலுண்டு என்பதில் நம்பிக்கை கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மேல்மலையனூர் அங்காளம்மன். அதிர்ஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் வாடா மல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FR. வினோதமான காரியங்களை கூட வெற்றிகரமாக செய்து காட்டக்கூடிய அற்புதம் நிறைந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொலிவான வாழ்க்கையும் பொன்னான வாய்ப்பும் அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானாதிபதி சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறையும். ஒரு சில குடும்பங்களில் பிள்ளைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாதனை செய்கிறாங்க அப்படிங்கிறத விட சரித்திரம் படைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் உருவாகும். சில குடும்பங்களில் இந்த மாதிரி பிள்ளையெல்லாம் ஏன் தான் பிறந்ததோ அப்படின்னு நினைக்கிறது நினைப்பு இருக்கும் இல்லையா, அந்த நினைப்புகள் மாறி இந்த மாதிரியான பிள்ளைகளை பெற்றெடுப்பதற்கு நான் என்ன வரம் செய்தேனோ என்ன தவம் செய்தேனோ என்று நினைத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்ல நிலைமைகள் நாடி வரும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஒரு கணமாக இருந்தாலும் தலை கணம் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் 8 அம்மன். அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NC. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.